வெள்ளம் போல தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பாம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பாம். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியாய் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜா.
ராஜாவை கொண்டாடுவோம். அல்லேலூயா. பாடு பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஒளிந்து கொள்ளுகிறது. ஒளிந்து கொள்ளுகிறது என்ற தலைப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒளிந்து கொள்ளுகிறது என்ன பெருசாக இருக்க போது, எப்பொழுதும் பேச போகிறது நானே என்று நாம் நினைக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அதன் மூலமாக எனக்கு நிறைய காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை இன்றைக்கு நான் உங்களுடைய மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒளிந்து கொள்ளுகிறது, அதாவது நிறைய பேர் நிறைய நேரங்களிலே நிறைய காரணத்திற்காக பல காரணங்களுக்காக மாத்திரமல்ல பல இடங்களிலே நாம் ஒளிந்து கொள்ளுகிறோம். ஆமென். பல காரணங்களுக்காக நிறைய இடங்களிலே நாம் ஒளிந்து கொள்ளுகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது வருஷத்துக்கு ஒரு தடவை என்னுடைய தாத்தா பாட்டி பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பேன். எதுக்குன்னா, நான் சின்ன வயசில் நான் ரொம்ப நல்லா படிக்க மாட்டேன், குறைந்த மதிப்பெண்கள் எடுப்பேன். உடனே அந்த கடைசி ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே எங்கள் அப்பா நடிப்பாங்க, எங்கள் தாத்தா பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் இப்பொழுது நான் ஆண்டவர் என்னை நன்றாக படிக்க வைத்திருக்கிறார். ஆமாம். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தாரிலேயே நான் நல்லா படிச்சிருக்கிறேன். ஆமாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை. ஆமாம். நிறைய பேர் நிறைய காரணத்திற்காக நிறைய இடங்களிலே நாம் ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். வேதாகமத்திலையும் நிறைய பேர் நிறைய காரணத்திற்காக ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். பல காரணத்திற்காக பல இடங்களிலே அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார். வாசிப்போம். 1 Samuel 10:22 நாம் வாசிப்போம். 1 Samuel 10:22 நாம் வாசிப்போம். அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன், தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். இந்த இடத்துல சவுல் ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த சவுல் ராஜா தனது வெட்கத்தின் நிமித்தமாக முதல் தடவையா ராஜாவாக முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். முதல் தடவையா மக்கள் மத்தியில் வரணும். ஆனால் அவர் ரொம்ப வெட்கப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, தளவாடங்கள். தளவாடங்கள்னா பண்டம் பாத்திரங்கள், வீட்டில் இருக்கிற பொருட்களை வைக்கிற இடமா. அந்த இடத்துல ராஜா அரண்மனையில் உட்கார்ந்திருக்க வேண்டியது, ராஜா கம்பீரமாய் நடந்து வர வேண்டியது. ஆனால் இவர் தளவாடங்களிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நிறைய பேர் நிறைய காரணங்களினாலே நிறைய இடங்களிலே நம்ம சிக்குண்டு, ஆமேன், நம்ம ஒளிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அதை விடுதலையாக்க போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அற்புதத்துக்கு கொண்டு வரப்போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் 3 பேரை குறித்து நாம் விசேஷமாய் நாம் பார்க்க போகிறோம். 3 பேர் தேவனுடைய மனிதர்கள். அவர்கள் வித்தியாசமான காரணங்களினாலே அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். எந்த இடத்துல ஒளிந்தாங்க, அதற்கு கர்த்தர் அவர்களுக்கு என்ன பதில் கொடுத்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவதாக எலியாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எலியாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எலியா தனக்கு பயம் இருந்தபடியினாலே ஒரு குகையிலே போய் அவர் ஒளிந்து கொண்டார். எலியா தனக்கு பயம் இருந்தபடியினாலே குகையிலே போய் அவர் ஒளிந்து கொண்டார். இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது பயம். விசுவாசத்தை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை குறித்த பயம். ஆமென். இன்றைக்கு நாம் ஒளிந்து கொண்டிருக்கிறோம் குகைகளுக்குள்ளே, பயத்தின் பின்னாடி நாம் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அவைகளிலிருந்து பயத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்க போகிறார், நம்மளை கொண்டு வர போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ 1 Samuel 19:2-3 நாம் வாசிப்போம். அப்பொழுது யோசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாமல் போனால்
தேவர்கள் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால் அவனுக்கு அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்தை வாசி. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவும் பகலும் ஒரே பேனும் தேவனுடைய பரிசுத்த பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசி இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இந்த இடத்துல என்ன காரியம்? பயந்து போய் ஒளிந்திருக்கிறோம் குகைகளுக்குள்ளே. ஆண்டவர் அந்த இடத்துல பார்த்து நம்மளை கேட்கிறார், இந்த இடத்துல உங்களுக்கு என்ன காரியம்? இதோட பின்னணியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எலியா இஸ்ரவேல் அரசாங்கத்தில் இஸ்ரவேல் வரலாறு காணாத பெரிய ஒரு அற்புதத்தை செய்து ரெண்டு பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஒன்று, வானத்திலிருந்து அக்கினை இறக்கிறார், இறக்கி கொண்டு வருகிறார். ஆமென். எலியா சோமனம் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. ரெண்டாவது, எலியா சோமனம் பொழுது 2.5 வருஷம் மழை இல்லாமல் இருந்தது. அந்த மழை பொழிகிறது, மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென். அவ்வளவு பெரிய அற்புதம், இஸ்ரவேல் ஜனங்கள் காணாத வரலாறு காணாத அற்புதத்தை அவர் செய்கிறார். அதற்கப்புறம் அவர் வரும் பொழுது அங்கே பாகாலின் தீர்க்கதரிசிகளை அவர் அந்த இடத்துல அவர் கொன்று விடுகிறார். ஆமென். பாகாலின் தீர்க்கதரிசிகள், கர்த்தர் தான் மெய்யானவர், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யும் பொழுது பாகாலின் தீர்க்கதரிசிகள் அந்த இடத்துல கொல்லப்படுகிறார். அப்பொழுது யேசபேல் வந்து அந்த ராணி, அந்த நாட்டில் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ராணி யேசபேல் வந்து அவங்க சொல்லுகிறாங்க, நீங்கள் எப்படி பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்றீர்களோ அதே போல் நான் இன்றைக்கு உங்களை, நாளைக்கு இந்நேரத்தில் உங்களை கொல்ல போகிறேன்னு சொல்லுகிறார் அந்த யேசபேல் ராணி. உடனே எலியாவுக்கு பயம் வந்து விட்டது. எலியா அந்த இடத்துலேருந்து அவர் இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில் அவர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். ஆனால் அவர் போகிற இடம் வந்து யூதாவின் தேசத்திற்கு, யூதாவின் பக்கத்து தேசத்திற்கே அவர் போய் விடுகிறார். எலியா 160 கிலோமீட்டர் நடந்தாராம். 160 கிலோமீட்டர் நடந்தார். 30 நேரம் உட்காராமல் அவர் நடந்தாராம். 30 மணி நேரம் அவர் உட்காராமல். ஆமேன். ரா முழுவதும், பகல் முழுவதும் அவர் நடந்தார். ஏறக்குறைய 1.5 நாள் அப்படியே நடந்தாராம். ஆமேன். எதுக்காக? தன் ஜீவனை காப்பதற்காக, தன் ஜீவனை பாதுகாப்பதற்காக. ஆமேன். இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்ம அப்படின்னா இருக்கிறோம். பயத்தினால நம்ம என்ன செய்கிறோன்னே தெரியாமல் போயிடுகிறது. பயத்தினால கை கால் உதறுகிறது. பயத்தினால நம்ம என்ன பேசுகிறோமே என்று தெரியாமல் போய்விடுகிறது. பயத்தினால பல காரியங்களை செய்கிறோம், பல இடங்களிலே நம்ம ஒளிந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே ஹல்லேலூயா, பயப்படாதே. ஆமே ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே நான் உன்னுடனே இருக்கிறேன் சொல்லுகிறார். ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எலியா அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, இன்றைக்கு வரைக்கும் வேதாகமத்தில் மிகவும் பேசப்படுகிற தீர்க்கதரிசியாக எலியா தீர்க்கதரிசி இருந்தாலும் அவருக்கும் ஆமேன் பயம் வந்துவிட்டது. ஆமேன். அந்த பயத்தில் அவர் ஒளிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கும் நம்ம ஒளிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார்? ஏசாயாவின் புத்தகம் 43:1 நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 43:1 நாம் வாசிப்போம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் தாயின் கருவில் நம்மளை சிருஷ்டித்தவர் அவர். ஆமென். உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உண்டாக்கினார். யார் மாதிரி உண்டாக்கினார்? அவருடைய சாயலின்படி நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். உன்னை உருவாக்கினவரும். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் என்ன போடப்பட்டிருக்கிறது? பயப்படாதே. ஆமென். பயந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்மளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் பயப்படாதேன்னு சொல்லுகிறார், காரணத்தையும் சொல்லுகிறார். ஆமென். அதுக்கு ஏன் பயப்படாத என்ற காரணத்தை சொல்லுகிறார். உன்னை மீட்டுக் கொண்டேன். எப்படி அவர் மீட்டுக் கொண்டார்?
அவருடைய சொந்த ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டுக் கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அப்ப நம்ம ஏதாச்சும் ஆபத்து நேருகிற வேலையில அவர் நம்மளை ஏதாச்சும் விட்டு விடுவாரா? இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, அவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். ஆண்டவர் சொல்றார், பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் நானே. ஆமென், ஹல்லேலூயா. பூமியில இந்த இடம் குறிப்பிடப்பட்டிருக்காது, ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அறிந்திருக்கிறார். உன்னை பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்கு பேர் வைக்கிறது நம்மளுடைய பெற்றோர்கள் அல்ல. பெற்றோர்கள் பேர் வைத்தாலும் அது தற்செயலாய் அது வைக்கப்படுகிறது அல்ல. ஆண்டவர் தீர்மானித்தபடியினாலே நம்மளுடைய பெயர்கள் வைக்கப்படுகிறது. ஆமென், ஆண்டவர் இன்னாருக்கு இந்த பெயர் என்று சொல்லுகிறபடியினாலே தான் நாம் உருவாகி ஆமென் வருகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதிரி சூழ்நிலையில நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணி விடுகிறோம்? ஸ்டைலுக்காக நம்மளுடைய பெயர்களை சுருக்கி விடுகிறோம். நம்மளுடைய பெயர்களை ஸ்டைலுக்காக நம்ம பெயர்களை சுருக்கி விடுகிறோம். உதாரணத்துக்கு நான் உங்களுடைய மத்தியில் நான் சொல்லுகிறேன், சாமுவேல். சாமுவேல் என்பதற்கு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று அர்த்தம். சாமுவேல் என்பதற்கு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று அர்த்தம். ஆனால் ஸ்டைலுக்கு நம்ம சுருக்கி விட்டு சாமுன்னு வச்சுக்கிறோம். சாம் சாமுன்னு வச்சுக்கிறோம். சாமுனா என்ன அர்த்தம்? கேட்டார் ஒண்டினா அர்த்தம். யார் கேட்டா? அங்க இல்லை. சாமுவேல் என்பதற்கு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று அர்த்தம். ஆனால் நம்ம சுருக்கி சாமுன்னு வச்சுக்கிறோம். கேரும் கேட்டார். இன்றைக்கு ஆமேன், ஆண்டவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்தார். இந்த முழு பேரை ஆமேன் சொல்றதுக்கு நம்ம வெக்கப்படக்கூடாது. ஆண்டவரே வெக்கப்படாத பொழுது ஆமேன் பூமியின் கடையாந்திரங்களில உன்னை கூப்பிட்டேன்னு சொல்றார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்ம அப்படி செய்கிற ஆண்டவர் அதை ஒருபோதும் அதை ஒத்துக்கொள்ளுகிறதில்லை, அனுமதிக்கிறதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை பேர் சொல்லி என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். ஆமென், ஹல்லேலூயா. இதோ உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிற நீ என்னுடையவன், உள்ளங்கைகளிலே இருக்கிற ஆமென் என்னுடைய கண்ணின் மடியை போல வைத்திருக்கிற நீ என்னுடையவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நம்முடைய அவருடைய சொந்த சம்பத்தாக அவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எலியாவை பார்த்து ஆமென் ஒரு மெல்லிய சத்தத்தில் ஆமென், ஹல்லேலூயா, நீ உனக்கு இங்கே என்ன காரியம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மெல்லிய சத்தத்தில் பார்த்து உனக்கு இங்கே என்ன காரியம்? இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நம்மளுக்கு இந்த இடத்துல நீங்கள் பயத்தின் பின்னாடி ஒளிந்து கொண்டிருந்தா உங்களுக்கு என்ன காரியம்? ஆமென், ஆண்டவர் நம்மளை மேலான நோக்கங்களுக்கு அவர் அழைத்திருக்கிறார். ஆமென், அவர் சொல்லியிருக்கிறார், உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. அதோடு அவர் நிறுத்தி விடலை, உன் நினைவுகளும் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. வெறும் வழிகளை மாத்திரம் அவர் சொல்லவில்லை, நினைவுகளையும். ஆமென், நம்ம நினைவுகள் ஆமென் அவருடைய நினைவுகளாக இருக்கிறது. அதுதான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே நம்மளை ஆள கடவுது என்று சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நம்மளை ஆள கடவுது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளுக்கு பல காரியத்தை குறித்து பயம் இருக்கிறது. எலியாவுக்கு தன்னுடைய ஜீவனை பாதுகாப்பதற்குரிய பயம். இன்றைக்கு நம்மளுக்கு நிறைய நேரத்தில் ஒரு வியாதியை குறித்து பயமோ இல்லை எதிர்காலத்தை குறித்து பயமோ, என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அந்த கைந்தப்பம் ரெண்டு மீனை ஆசீர்வதித்த ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்முடைய காலங்கள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறி. கேள்விக்குறி அல்ல, ஆண்டவர் அதை ஆச்சரியக்குறியாய் மாற்ற ஒரு வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்காக வைத்திருக்கிறதை நம்முடைய கண்கள் காணவில்லை, நம்முடைய காதுகள் கேட்கவில்லை, அவைகள் நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென், அவைகள் நம்முடைய இருதயத்தில் நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கிதியோனோட வாழ்க்கையை, கிதியோன் மிகுந்த பயந்தவராய், மிகுந்த பயந்தவராய் அவர் ஒளிந்து கொண்டு ஆமென் கோதுமையை வந்து ஆமென் ஒரு ஆலையிலே
அவர் பதறடித்து கொண்டிருக்கிறார். கோதுமையை ஒரு ஆலையிலே பதற, ஆலையிலே திராட்சை ரசம்னா அவங்க புளிவாங்க ஆலையிலே. ஆனா கிதியோன் பயந்தபடியினாலே, மீதியானியருக்கு அதை ஒழித்தபடியினாலே ஒரு ஆலையிலே கோதுமையை பதறடிக்கிறார். ஆமென். அப்பேற்பட்ட கிதியோனை பார்த்துனா ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், கர்த்தரின் சகாயர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் இருக்கிறது, நான் பயப்படும் நாளிலே கர்த்தரையே ஆமென் நம்புவேன், நான் பயப்படும் நாளிலே கர்த்தரையே நம்புவேன், கர்த்தரின் சகாயர், கர்த்தரின் சகாயர். அவர் எனக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார், அவர் எனக்கு உதவி பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வாசிப்போம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 7:3 நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 7:3 ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ, அவன் திரும்பி கீலேயாத் மலைகளில் இருந்து, கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று. எப்படி சொல்றார்? விரைவாய் ஓடி போக கடவன் என்று. நீ ஜனங்களின் செவி கேட்க பிரசித்தப்படுத்து, நீ ஜனங்களின் செவி கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அடுத்த வசனம், அப்பொழுது ஜனத்து 20,000 பேர், அப்பொழுது ஜனங்களில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், திரும்பி போய்விட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றார்? பயந்தவர்கள் யாரா இருந்தாலும் திரும்பி போயிடுன்றாரு. எத்தனை பேர் போனாங்க? 20,000 பேர் போயிருக்காங்க. ஆமென். முதலாவது போயிருக்கணும்னா கிதியோன் தான் போயிருக்கணும். ஏன் சொன்னா அவர்னா ஆண்டவர், அவர்னா ஆண்டவர் சந்திப்பதற்கு முன்பதாக ரொம்ப பயந்துகிட்டு ஒளிந்து கொண்டு ஆமென் அவர் அப்படி செய்துகிட்டு இருந்தார். ஆமென். ஆனாலும் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் சந்தித்த உடனே பராக்கிரமசாலியே என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், உனக்கு இருக்கிற பலத்தோட போ. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறது, ஆமென், பயத்தின் மத்தியில உனக்கு இருக்கிற பலத்தோட போ. ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். அந்த விசுவாசம். ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கில எவ்வளவு சூழ்நிலைகள் மோசமா இருந்தாலும் அவைகளின் மத்தியில தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் நம்மளோடு இருக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 54:17 நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 54:17 நாம் வாசிப்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும், நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும், எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், குற்றப்படுத்துவாய். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். ஹல்லேலூயா. இதை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். ஹல்லேலூயா. கோலியாத் பயமுத்திர மாதிரி தெரியலாம், ஆனாலும் அது வாய்க்காதே போகும். ஆமென். சிவந்த சமுத்திரம் பெருசா தெரியலாம், அது வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசியை பார்த்து, நீ திருப்பி எகிப்துக்கு போய். மோசியை வந்து அங்க என்ன சொல், அங்க இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு முன்பதாக அங்கே பார்வோன் என்று அரண்மனையில் வளர்கிறார். அவர் வளர்ந்து வருகிற வேலையில் ஒரு எகிப்தியன் வந்து ஒரு இஸ்ரவேலனை அடித்த பொழுது அவர் மிகுந்த கோபப்பட்டு ஒரு எகிப்தியனை அவர் அங்கே கொன்று விடுகிறார். அந்த கொன்று விடுகிற வேலையில் அந்த பார்வோன் ராஜா அவரை தேடி கொண்டு வருகிறார். ஒரு இதுவாக ஒரு குற்றவாளியாக கருதி அவருடைய ஜீவனை பிராணனை எடுப்பதற்காக அங்கே தேடுகிறார். இந்த சூழ்நிலையில தான் அவர் மீதியானுக்கு அவர் ஓடி வருகிறார். மீதியானுக்கு வருகிற வேலையில ஆண்டவர் திருப்பி மோசையை சந்தித்து, நீ திருப்பி எகிப்துக்கு போன்னு சொல்லுகிறார். ஆமென். நீ திருப்பி எகிப்துக்கு போ. மோசே இந்த பயத்தை மனதிலே வைத்து கொண்டு பல காரணங்கள் அவர் சொல்லுகிறார், பல காரணங்கள். ஆண்டவரே நான் திக்குவாயின்றாரு, ஆண்டவரே என்னால் முடியாது, வேற யாரையாச்சும் அனுப்புங்க, பல காரணங்களை சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் நம்முடைய பயத்தை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் மோசேயுடைய பயத்திற்கு ஒரு பதிலை சொல்லுகிறார். வாசிப்போம் யாத்திராகமத்தின் புத்தகம் 4:19 நாம் வாசிப்போம்.
யாத்ராமத்தின் புத்தகம் 4:19 பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி நீ எகிப்துக்கு திரும்பி போ உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லோரும் இறந்து போனார்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்கள் எல்லோரும் இறந்து போனார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் மோசே உயிரோடு இருக்கிறார். ஆமென். உன் பிராணனை தேடின மனிதர்கள் எல்லோரும் ஆமென் இறந்து போனார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். மோசேக்கு விரோதமாய் அவனுடைய பிராணனை அழிக்கதற்கு ஆமென் தேடின மனிதர்கள் எல்லோரும் இறந்து போனார்கள். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நம்மளுடைய சகாயராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கல் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-224-85295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.